उपफीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् रजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थमागमीडे शिखया सेकरिणं पतिं यतीनाम् अस्सद्गुरुपरम्परायै नमः. ரெண்டு அதிகரணம் ஆயிடுச்சு. ஒரு அதிகரணத்துல பிரதான காரணவாதமானது கண்டிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது அதிகரணத்துல பரமாணு காரணவாதம் சொல்ற நையாயிகன் வைசேஷிகன் அவனுடைய மதம் கண்டிக்கப்பட்டாயிடுச்சு. இப்பவும் பரமாணு காரணவாதம் சொல்லக்கூடிய பௌத்தாருடைய கண்டனம் வரப்போகுது. ஆனா என்ன பேதம் அப்படின்னு சொன்னாக்க, அவ பரமாணுவை நிச்சயமா ஒத்துக்கிறான். காரணம் நித்தியம், காரியமும் அனித்தியம் அப்படின்னு அவ ஒத்துக்கிறார். அதனால அர்த்த வைநாசிகள் அப்படின்னு அவ ஒத்துக்கிறார். ஆக அந்த பட்சத்தை கண்டிச்சுட்ட. இப்போ சர்வ வைநாசிகவாதி பரமானும் சொல்றான், அது கூட அனித்தியம்தான், அதுவும் நாசத்தை அடைஞ்சுடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்தால கண்டனம் பண்ண போற. அதனால ஒரு சங்கத்தம் எல்லாருமே ஆச்சரியப்படுறார். நம்மளுடைய மெத்தடாலஜி இருக்கு பாருங்கோ, கிரந்தங்களுடைய மெத்தடாலஜி, அவருடைய சங்கத்தி தொடர்பு போறமே அற்புதமான மெத்தடாலஜி. அது வாத பிரதிவாதமா இருக்கட்டும் அல்லது இத மாதிரி அதிகரண அமைப்பா இருக்கட்டும், எல்லாம் ஒரு பிரக்கிரிய கிரமமா அற்புதமா சாதிக்கிற பெருமானாலும் சரி, சூத்திரகாரனும் சரி, ஆச்சாரியாலும் சரி. அதனால இப்போ முதல்ல பிரதான காரணவாதம் சர்க்காரியவாதத்தையே ஒத்துண்டான். அதனால அவன் பட்சத்துல யாருக்காவது உற்சாகம் வந்துடும், அவன் நம்மள மாதிரி ஒத்துக்கிறானேன்னு அந்த பக்கம் போயிடுவா. அது கூடாதுன்றதுக்கோசர முதல்ல அவனை கண்டனம் பண்ண வாங்கின. அதன் பிறகு அசத்காரியவாதி, இப்ப இனிமேல் சொல்ல பரவாயில்ல அசத்காரியவாதிகள் தான். சத்காரியவாதியே கண்டனம் பண்ணுச்சு, அசத்காரியவாதெல்லாம் எங்க? அதனால இவாளெல்லாம் கண்டனம் பண்ண போறோம் அப்படின்றது இங்க சித்திக்கப்படும். இதுல பௌத்த கண்டனம்ன்றது இந்த மூணு அதிகரணத்துல வரப்போகுது. சமுதாய அதிகரணம், உபலப்தி அதிகரணம், சர்வதா அனுபவக்தி அதிகரணம் அப்படின்னு, அதாவது 3, 4, 5 இந்த மூணு அதிகரணத்துல பௌத்தால கண்டனம் பண்றது அப்படின்றது வரப்போகுது. இதுல பௌத்தால் எல்லாரும் நம்ம பௌத்தால்னாக்கா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? சித்தார்த்தர் புத்தராமாலினர் அவர் இப்படி சொல்லிக் கொடுத்தார், அப்படி சொல்லிக் கொடுத்தார், ஆசையே அதெல்லாம் எதாவது நம்ம பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் இது கிடையாது. பிரதானமான தத்துவம் என்ன? அந்த தத்துவங்களை பார்க்கணும். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம கூட தான் நமக்கு காமியம்ன்றதே நமக்கு கூடாது அப்படின்னு நம்ம சித்தாந்தமா தானே சொல்றது. காமியமே கூடாதுன்னு தான் பெருமாள் சொல்றேன். அதனால ஆசையே அழிவுக்கு காரணம், துன்பத்திற்கு காரணம் அப்படின்னா சொன்னேன்றதுன்னா நம்ம கிரந்தங்கள் புத்தகங்கள்லாம் எழுதிடுவார். அதை வச்சிருந்து ஏடா கூடமானா நம்ம அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிலாம் இப்ப இங்க சொல்ல போறது. அவன் தத்துவம் என்னது அப்படின்னு ஒரு பிரக்கிரிய சாதிக்க போற எம்பெருமானாரே. இவ 4 விதமா இருப்பார். 4 விதம் புத்தருக்கு 4 விதமான சிஷ்யால் இருந்தார். இந்த உத்தமர் சுவாமி சாதிக்க 4 சிஷ்யால் இருந்தார். அந்த 4 சிஷ்யால ஒருத்தர் என்ன பண்ணாருனாக்க, அவர் சொல்ற புத்தர் சொல்லி கொடுக்குறார், சொன்னதை அப்படியே ஏத்துட்டு போயிட்டார். அவன் உத்தமமான பௌத்தனா மாறிட்டான். அவனுக்கு மாத்தியமிக பௌத்தன் அப்படின்னு பேர். ஏன் மாத்தியமிகன் பேர்? நடுவில் இருக்கிறவன் அதுக்கு பேர். என்ன அப்படின்னா, குரு சொல்றத அப்படியே கேட்டுக்கணும், அது உத்தமன், உத்தம சிஷ்யனுக்கு அடையாளம் அது. ஆனால் குரு சொன்னதை கூட சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா அவன் கேட்டு தெரிஞ்சுக்கல. அதனால அவன் மத்தியவனா இருக்கான். அப்படி இல்லாம இருக்கான். குரு சொல்றதை கேட்டுண்டா அது சரி. ஆனால் மேல பரிப்பிரசனம் பண்ணல. சந்தேகம் பிரஸ்னகால பிரதீட்சா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் சிஷ்யலட்சணம் சொல்லும் பொழுது. சிஷ்யலட்சணம் சொல்லச்ச எப்ப நம்ம சந்தேகத்துக்கு போது கேட்டுக்கலாம் ஆச்சாரியர்கிட்ட அப்படின்னு சிந்தனை இருக்கணும் இவனுக்கு. அதனால பிரஸ்னகால பிரதீட்சா அப்படின்னு சாதிக்கிறார். ஆனா பிரமாணம் சொல்ற சப்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேஷந்தே ஞானம் ஞானின தத்துவதரிசினா அப்படிங்கிற பிரமாணம். அதனால இந்த மாதிரி கேள்வி அது கேட்கல, அதனால மத்தியமனா இருக்கான் அவன். அடுத்தவன் சௌத்ராந்திகன் அப்படின்னு பேரு, யோகாச்சாரன்னு பேரு. அவன் சிஷ்யர் ஆச்சாரியர் சொன்னதையும் அனுஷ்டித்தான், மேல சிலதை சேர்த்துட்டான் அவன். அதனால அவன் யோகாச்சாரனவா ஆயிட்டான். அடுத்தது சௌத்ராந்திகன். அவன் என்ன பண்றான்னாக்கா, அவர் சொன்ன சூத்திரத்துக்கு அந்த பரியந்தம் முடிவு பரியந்தம் அவன் செஞ்சான். அது இன்னும் விளக்கமா சொல்ல போறோம். அதனால அவனுக்கு சௌத்ராந்திகன் அவனுக்கு பேரு. கடைசியில வைபாஷிகன். அவன் விருத்தமா பாஷணம் பண்றான், வரிசையா பேச போறான். இப்ப பாருங்க, வைபாஷிகன் அவனுக்கு பேர் வந்துடுச்சு. விபாஷா எதிர்த்து பேசுறது என்ன? அவர் என்ன சொன்னார்? சர்வம் சூன்யம் அப்படின்னு சொன்னார். எல்லாமே சூன்யம் அப்படின்னு சொன்னார் புத்தர். அதை கேட்டுட்டு இந்த மாத்தியமிக இருக்கானே அவன் என்ன பண்ணா, அப்படியே ஏத்துட்டு போயிட்டான். அதனால அவன் வந்து சர்வசூன்யவாதி. அவன் அப்படியே கேள்வியே கேட்கலையோ இல்லையோ, கேள்வியே கேட்காதனால அவன் வந்து இதுவாயிட்டான், மாத்தியமிகன் ஆயிட்டான்னு சொன்னான். ஆனால் யோகாச்சாரம் தான். அவன் வந்து கேள்வி கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான்? இந்த மாதிரி நீங்க இப்படி சொல்றாரு, சர்வசூன்யம் எல்லாமே சூன்யம் சொல்றாரு, நான் எல்லாத்தையுமே சூன்யம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஞானம் வேணுமா வேண்டாமா? ஞானம் இல்லாம சூன்யம்னு நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஞானம் இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால சர்வம் சூன்யம் நீ சொன்னாக்கா அதை அப்படியே எப்படி எதுக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்டான். அதனால ஆச்சாரியர் சொன்ன சூன்யத்துவத்தையும் ஒத்துண்டான், சூன்யவாதத்தையும் ஒத்துண்டுட்டு அதுல யோகம் சேர்த்து விட்டான். என்னது? ஞானம்னு ஒண்ணு இருக்குது. அதனால விஞ்ஞானாத்மவாதின்னு அவனுக்கு பேர். ஆகவே அதை சொன்ன உடனே அதை அங்கீகரிச்சார் அவர், புத்தர் அங்கீகரிச்சார். நீ சொல்றது சரிதான், சரி விஞ்ஞானத்தையும் ஒத்துக்கலாம், விஞ்ஞானம் ஒன்றி இருக்கட்டும், மீதி எல்லாம் சூன்யம் அப்படின்னு சொன்னார். அதனால யோகாச்சாரன் அவனுக்கு பேரு. அதுக்கப்புறம் இந்த சௌத்ராந்திகன் வந்தான். நீ வந்து விஞ்ஞானம்ன்றத ஒத்துக்கிற, சூன்யன்றதையும் ஒத்துக்கிற, அதுவும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் லோகத்துல நம்ம அயம் கடக அயம் பட்டக இதம் வஸ்திரம் அப்படின்னு பிரயோகம் இருக்கா இல்லையா? இப்ப கடக பட்டகான்னு நம்ம பார்த்துன்னு தானே இருக்கோம். இந்த வஸ்துக்கள்லாம் நம்ம பார்த்துன்னு இருக்கச்ச அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? வஸ்து இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? நேர பார்த்துட்டு இருக்கவே ஒண்ணு வேணா பண்ணலாம். பாஹ்ய வஸ்து வெளியில பாக்குற வஸ்துக்கள்லாம் இருக்கு. ஆனால் அந்த வஸ்துக்கள் உண்மையிலேயே நம்மளால அனுபவிக்க முடியாது. அது ஞானத்தினால கிரகிக்கப்பட்டு நம்மளால தெரிஞ்சுக்கப்படுறது. அதனால அனுமானிக்க முடியும், பிரத்யக்ஷமா பார்க்க முடியாது அப்படின்னுட்டு சௌத்ராந்திகன் சொல்றான். புரிஞ்சுக்கோங்க, வெறும் ஒண்ணுமே இல்லைன்னு முதல் தத்துவம், ஞானம் இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியாது, ஆனா ஞானம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதனால ஞானம்னு இப்போ ஒத்துண்டா. அதன் பிறகு ஞானம் இருக்கு, ஆனா லோகத்துல பிரயோகம் இருக்கா இல்லையா? கடமகம் ஜானாதி கடமகம் சம்வேத்னி அப்படின்னு பிரயோகம் இருக்கு. நான் கடத்தை தெரிந்து கொள்கிறேன், நான் கடத்தை புரிந்து கொள்கிறேன், அறிந்து கொள்கிறேன், எத்தனை இருக்கு இந்த மாதிரி பிரயோகம் லோகத்துல இருக்கே. அது இருக்கிற சமயத்துல அந்த கடப்படங்கள் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அவைகளும் இருக்கு ஆனா அவைகளை பிரத்யக்ஷமா பார்க்க முடியாது. ஞானத்தினாலதான் அதை பார்க்க முடியும், அதனால அனுமானத்தினாலதான் அதை பார்க்க முடியும்னுட்டு சௌத்ராந்திகன் சொல்றாரு. சௌத்ராந்திகன் அதை சொன்னான், அவர் அதை ஒத்துண்டார். கடைசியில வைபாஷிகன் வரான். அவன் என்ன பண்றான்னாக்கா, இது வந்து அனுமானத்தினால வெளியில இருக்கக்கூடிய கடப்படாதிகள் வஸ்துக்கள் இருக்கு, அவைகளை வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு நான் சொல்றான். அனுமானம்னா எப்படி வந்து தெரியுமோ, பிரத்யக்ஷத்தினால எதை நாம தெரிஞ்சுக்கிறோமோ அதை தான் அனுமானிக்க முடியும். பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்காத விஷயத்தை எப்படி அனுமானம் பண்ண முடியும்? ஒருத்தன் தலிகை பண்றோம்ல போறான், மடப்பள்ளியில போய் அங்க வந்து அடுப்பு மூடுறது, அடுப்பு எரியத்த புகை வர்றது, நெருப்பு இருக்குது. அப்ப அவனுக்கு தெரியுது எங்க எங்க புகை இருக்கோ அங்க அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு அவன் தெரிந்து கொடுக்கிறான். அதன் பிறகு வீதியில போறான், அப்ப மலைமையில புகை வர்றது. இப்ப ஏற்கனவே பார்த்துட்டான், பிரத்யக்ஷமா சம்பந்தம் இருக்கு, புகைக்கும் இதுக்கும் இது இருக்கு, நெருப்புக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு விட்டுருவான். அதனால அவனுக்கு மனசுல தோணிடுறது நெருப்பு இல்லாம புகையாது, அதனால பர்வதத்துல நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றான். அதனால பிரத்யக்ஷமா எதை தெரிஞ்சுக்கிறோமோ அததான் அனுமானத்தால அனுமானம் பண்ண முடியும். ஆகையினால பிரத்யக்ஷத்துல வஸ்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பிரத்யக்ஷத்துல வஸ்து இல்லைன்னு சொல்லவே முடியாதே. ஆகையினால பிரத்யக்ஷத்தினாலேயே நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு வைபாஷிகன் சொல்றோம். அதனால இந்த கடப்படாதி வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு, அதை பிரத்யக்ஷத்தினால அறிந்து கொள்ள முடியும். இது வைபாஷிக தத்துவம். சௌத்ராந்திகன் பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியாது, கண்ணால அறிந்து கொள்ள முடியாது. நம்ம கண்ணால அறிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறோமே, அதுவே அது பிரமை, பிரமையினாலதான் அது வருது. உண்மையிலேயே நம்ம அனுமானத்தினாலதான் அறிந்து கொள்கிறோம். நம்ம எதை பார்க்கிறோமோ அது ஞானத்துல அந்த வஸ்து சமர்ப்பிச்சுடுறது தன்னுடைய ஆகாரத்தை. அந்த ஞானமானது நமக்கு வெளிப்படுறது, இது கடம் இது படம் அப்படின்னு தெரியுது. ஞானத்தினாலதான் அனுமானிக்கிறோம். ஆகவே அனுமானிக்கம்தான் அது அப்படின்னு அவன் சொல்றான். இவன் விஞ்ஞானாத்மவாதின்னு பேர் யோகாச்சாரன். பிரத்யக்ஷமோ அனுமானமோ ரெண்டுத்தினாலையும் வெளி வஸ்துவை எடுக்கவே முடியாது. ஞானம்தான், வெறும் ஞானம்தான் இது கடம் இது படம் நமக்கு தெரியுது. வெறும் ஞானாகாரம் தான் அது. ஞானாகாரம் கடாகாரம் ஒண்ணு தனியா கிடையாது, பட ஆகாரம் அப்படின்னு தனியா கிடையாது. அதனால எல்லாமே ஞான ரூபமாத்தான் இருக்கு. ஞான ரூபமா இருக்கிற விஷயத்த போய் நீங்க வந்து பாஹ்ய வஸ்து வெளியில இருக்கக்கூடிய வஸ்து அதை பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கிறேன், அனுமானத்தினால அனுமானம் ஊகிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் தப்பு. அதனால விஞ்ஞானம் ஒண்டிதான் இருக்குது. அதனால விஞ்ஞானாத்மவாதின்னு அவனுக்கு பேரு. யோகாச்சார் மார்ஜனுக்கு வந்தான், இதெல்லாம் கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது, வஸ்துவும் எந்த வஸ்துவும் கிடையாது, ஞானமும் கிடையாது, துச்சம், எல்லாம் ஒண்ணுமே துச்சமா இருக்கு. துச்சம்னா எதுவுமே இல்லாம இருக்கிறது, எதுவுமே இல்லாம சர்வசூன்யம், சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்றது. இந்த சர்வம் சூன்யம் சொல்றதுதான் முக்கியமான புத்த மதம் அப்படின்னு மாத்தியமிகன் சொல்றான். எப்படி 4 விதமான பௌத்தர்கள், அதுல நமக்கெல்லாம் தெரியும் அசோக சக்கரவர்த்தி அவர் வந்து பிரவர்த்திச்சார் அப்படின்னுட்டு. அசோக சக்கரவர்த்தி இந்த மாதிரி புத்த மதத்தை பிரச்சாரம் பண்ணார். என்னவோ கலிங்க யுத்தத்துல போய் பார்க்கிறார், ஒரே இதுவாச்சு, எவ்வளோ ஹிம்சை ஜீவஹிம்சை, அதனால ஜீவஹிம்சை இருக்கிறதுனால ஜீவஹிம்சையே பண்ணக்கூடாது அப்படின்னு யுத்தத்தையே விட்டுட்டாரு வேற அப்படியெல்லாம் சொல்ற கதையெல்லாம் சொல்றோம், நம்ம எத்தனையோ பார்க்கிறோம். அதெல்லாம் தப்பு. ஏன்னா ஒரு யுத்தம் அப்படி க்ஷத்திரியனுடைய தர்மம் அது. பெருமாள் நிறைய சொல்றாரு கீதையில, அவளுடைய தர்மத்தை விட்டுட்டு போலாமா? ஒரு சிக்ஷை பண்றது க்ஷத்திரியனுடைய தர்மம் அது. அதை போய் நான் விட்டுட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னாக்கா தப்பு தானே அது. அதெல்லாம் போட்டோம். அவர் அந்த அசோக சக்கரவர்த்தி ஆசிரியச்ச மதம் பௌத்த மதம், அது ஹீனயானம் அப்படின்னு சொல்றார். அதே கனிஷ்கர்னு பிற்காலத்துல வரும் அந்த ராஜா யூஸ் பண்ணதுதான் உபயோகப்படுத்தின மதம்ன்றது மகாயானம் அப்படின்னு சொல்றார். இவன்னா பெரிய பெரிய தர்ம கீர்த்தி, அந்த மாதிரி யோக சங்கரனும் நிறைய பேர்லாம் இருக்கா, அதுல பெரிய பெரிய பண்டிதர்கள் இருக்கா. அந்த பண்டிதர்கள்லாம் பௌத்த மத கோட்பாடு அவ்வளவு நன்னா சாதிச்சவர். வெறும் தத்துவத்தை ஒண்ணுமே இல்லைன்றத அனாயாசமா சாதிச்சுவா, அவ்வளவு தர்க்கவா இது பண்றா. அவ பிரமாண வார்த்தைக்கு ஒன்னே ஒரு புஸ்தகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, அதுல அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. இவர் புத்தர் சொன்னதெல்லாம் பிராகிருதத்துல இருக்குது. அதான் பிடகம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி கிரந்தங்கள் அது இருக்கு. அதெல்லாம் இப்படி 4 விதமான பௌத்தால் இருக்கா. இந்த 4 பேர்ல முதல் 3 பேர் இருக்கா பாருங்க. ஒருத்த பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியும்னா வெளி வஸ்துக்களை, இன்னொருத்தன் அனுமானத்தினாலதான் சொன்னா, இன்னொருத்தன் விஞ்ஞானம்னு சொன்னான். எல்லாருமே அந்த 3 பேரும் என்ன ஒருத்தன் இருக்கான்னாக்கா சர்வம் க்ஷணிகம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே க்ஷணிகம்தான். ஒரு க்ஷணம்தான் இருக்கு. வஸ்துன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு க்ஷணம்தான் இருக்கு. அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரு க்ஷணம்தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ வீதியில யாரோ போறா. ஒருத்தன் கேட்கிறான், யார் இது போறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு இன்னொருத்தன் பதில் சொன்னா, ஒரு அழகான இளமையோட கூடின கன்னியா பொண்ணு போறா அப்படின்னு சொன்ன. இப்ப இதுல பார்க்க ஒரு பெண் போகிறாள், கன்னியா பெண் போகிறாள், இளமையானவள் போகிறாள், அழகானவள் போகிறாள். எத்தனை சேர்ந்திருக்கு இதுல? 1 அப்படின்னு சங்கியா வந்துருக்கு, எண்ணிக்கை. இளமை அப்படின்றதுனால அவளுடைய யௌவன தசா அது சொல்லப்பட்டிருக்கு. கன்னிகான்றதுனால இன்னும் விவாகம் ஆகல அப்படின்னு சொல்லிருக்கு. அழகா இருக்கான்றதுனால அவருடைய ரூப லாவண்யம் சொல்லப்பட்டது. செல்கிறாள் போகிறாள் அப்படின்னு சொன்னாக்கா கவன கிரியா இருக்கு. அவகிட்ட ஒரு கிரியா இருக்கு, நடக்கிறா அப்படின்னு கிரியா இருக்கு. இது அத்தனையும் சேர்ந்துதான் ஒரு பெண் போகிறாள் அப்படின்னு. இதுல யௌவனம், அது மாதிரி நடக்கிறது, கிரிய வினை, மரிய ஏகத்துவம், அழகு, இதெல்லாம் அந்த உடம்புல சேர்ந்தது. நீங்க அந்த உடம்புல என்ன இருக்கு? அந்த உடம்ப வச்சுதான் சொன்னோம், அழகான முகம், அழகான உடம்பு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அழகான உடம்புன்னு சொன்னா கூட அந்த அழகான உடம்புல ஒரு சின்ன காயம் போட்டிருக்கு, சின்ன காயம் பட்டிருக்கு, மூஞ்சில காயம் பட்டிருக்கு. காயம் பட்டவொடனே மூஞ்சில ரத்தம் தான் வழியிறது, இதுவா இருக்கு. அப்ப பார்த்தா அந்த அழகு எங்க போச்சு இப்போ? அப்ப நாம என்ன சொல்லுவோம்? அது எப்படி இருந்த பொண்ணு இவ்வளவு கோரமா போயிடுச்சு. அது என்ன மனோபாவம்? ஒரே முகம்தான். முதல்ல ரொம்ப அழகா இருந்தது அந்த மூஞ்சி. இப்ப சின்ன காயம் பட்டிருக்கு. காயம் பட்ட உடனே ஐயோ இந்த குழந்தை மூஞ்சி கோரம் ரொம்ப அப்படி கோரமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அர்த்தம்? மாறுதல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாறுதலை வச்சுட்டுதான் நாம எல்லாத்தையும் கணிக்கிறோம். அதனால இவன் என்ன சொல்றா, மாறுதல் உண்டிதான் நிலையா இருக்கு. மாறுதல்னாக்க பரிணாமம், நம்ம சொல்றது பரிணாமம் சொல்றோம். அத்வைதிகள் அதை விவர்த்தம் அப்படின்னு சொல்ற. மொத்தத்துல இந்த மாதிரி மாறுதல் தான் இருக்கு. இப்ப இந்த பெண் அழகானவள் அப்படின்னு சொல்றோம். இந்த பெண் அழகானவள்னாக்க அழகானவள் சொல்லச்ச அந்த அழகான பெண் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நம்ம ஒரு வரையறை வச்சுட்டு இருக்கோம். அழகுன்னா எப்படி எப்படி இருக்கணும். அழகு இல்லைன்னாக்கா அது இப்படி இப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வரையறை வச்சுட்டு இருக்கோம். அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் பார்த்துக்கோங்க. இந்த உடம்பு நம்ம பாஞ்ச பௌதிக தேகம் அப்படின்னு சொல்றோம். 5 பூதங்களால் ஆனதுன்னு. இந்த பௌத்தம் ஆகாசத்தை ஒத்துக்கல. ஆகாசத்தை தனியா ஒத்துக்கவே இல்லை. 4 தான் ஒத்துன்னு இருக்கான். பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, இந்த 4 தான் ஒத்துன்னு இருக்கான். இந்த 4ம் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த உடம்பு அப்படின்னு. ஏன்னா உடம்புல தேஜஸ் இருக்கு, உடம்புல பிராணாபானம் வியான உதாரண சமானம் இருக்கு, அதே மாதிரி ஜலம் இருக்கு, திரவம், அது மாதிரி பிருத்திவி அதனுடைய வாசனை பார்த்திவம் அது இருக்கு. இந்த 4ம் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னான். 4ம் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த உடம்பு. எல்லாரும் அதான் வச்சுக்கிறோம். அது பஞ்சபூதங்கள் நாம சொல்லுவோம், அவன் 4 அப்படின்னு சொல்றான். இந்த 4ம் தனித்தனியா பிரிச்சிருங்கோ. அந்த உடம்புல இருந்து தனித்தனியா பிரிச்சிருங்கோ. இது பிருத்திவியை தனியா எடுத்தாச்சு, ஜலத்தை தனியா எடுத்தாச்சு, அந்த மாதிரி தேஜஸை தனியா எடுத்தாச்சு, வாயுவை தனியா எடுத்தாச்சு. அப்ப என்ன இருக்கும்? அங்க ஒண்ணுமே இருக்காது, ஒரு பிண்டம் இருக்கும். அப்போ இந்த நானும் ஒன்னா சேர்ந்திருக்கச்ச அதுக்கு நம்ம பேர் வச்சுட்டோம். அழகான பெண், அழகான ஆண், அழகான குழந்தை அப்படின்னா நம்ம பேர் வச்சுக்கிறோம். ஆனால் அது நினைச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் தனியா பிடிச்சிட்டோம்னாக்கா அது அத்தனையும் போயிடும். அதனால ஒரு மாறுதல், இந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருந்ததுன்னாக்கா நாலு சமுதாயம், நாலு வஸ்துக்களுடைய தான் சமுதாய அதிகம்னே பேர் இருக்கு. நாலு வஸ்துக்களுடைய சமுதாயம், அணுக்களுடைய சமுதாயம், அந்த அணுக்கள் பரமாணுக்கள்ல இருந்து உண்டான வஸ்துக்கள் இருக்கு பாருங்கோ, அதனுடைய சமுதாயம். இதை வச்சுதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கோ, அதுவே நாங்க ஒத்துக்கலையே. என்ன மாறிண்டே இருக்கு, மாறிண்டே இருக்கிற விஷயத்துல இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால எதுவுமே நிலையற்றது. இன்னொரு உதாரணம் சொல்றாப்பா, ஒரு மரச்சேர் நம்ம வாங்கி வைக்கிறோம், மரத்தினாலான ஆசனம் சேர் அதை வாங்கி வச்சிடுறோம். நான் 4 வருஷம் முன்னாடி வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்ன ஆகுது? அது கொஞ்சம் ஆடுறது, கொஞ்சம் உளுத்து போயிடுறது, அப்புறம் இன்னும் 2 மாசம் கழிஞ்சு 3 மாசம் கழிஞ்சு ஒரு கால் உடைஞ்சு போடுறது, இந்த மாதிரிலாம் வருது. அது லோகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த இந்த சேர், இது மர நாற்காலி, இது இந்த மாதிரி உளுத்து போறதோ கீழே விழுறதோ அதெல்லாம் ஒரே நாள்ல ஆச்சா? ஒரே நாள்ல அது ஆகலையே. அது என்னைக்கு நம்ம வாங்கினமோ, புதுசா வாங்கின்னு வருதோ, பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. 2 நாள் உட்காண்டோம், பழக 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 அது தேய ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏதோ மாறுதல் வந்துட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு மாறுதல் வந்துட்டே இருக்கு இந்த வசூல. அதனால மாறுதல் அப்படிங்கிறது தான் இருக்கு ஒரு எந்த வஸ்துவா எடுத்திருந்தாலும். அதனால நீ ஜீவாத்மா அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது ஒரு அச்சேதனம் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீ எதை சொன்னாலும் இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்கா மாறுதல் தான் இருக்கு, மாறிண்டே இருக்கு. எதுவும் நிலையாவே நிக்கவே இல்லை. ஏதாவது நிலையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சொல்லலாம் இந்த ஆத்மா நித்தியம், இது நித்தியம், அது நித்தியம், இது அனித்தியம், அது அனித்தியம் அப்படின்னு விபாகம் பண்ணலாம். ஆனா அது மாதிரி பண்ணவே முடியாது. எல்லாம் எப்படி இருக்குன்னாக்க மாறிண்டே இருக்கு. அதனால புதுசு புதுசா உற்பத்தி ஆகிண்டே இருக்கான் ஜீவன், புதுசு புதுசா வஸ்துக்கள் உற்பத்தி ஆகின்ற. இது எப்படி இது சொல்ல முடியும்? இது மாதிரி ஏதாவது உண்டா அப்படின்னா அதுக்கும் அவ பதில் சொல்றான். ஏன்னா நம்ம என்ன எப்படி பாக்குறோம், நான் நாராயணன், நான் பிறந்தேன், இப்ப எனக்கு அந்த பழைய அன்னியிலிருந்து எனக்கு ஞாபகம் தெரிஞ்சதுல இருந்து இன்னி பர்யந்தம் எல்லாம் நான் வரிசையா சொல்றேனா இல்லையா? நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், நான் படித்தேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் உத்தியோகம் போறேன், நான் குழந்தை போறேன், இது அத்தனையுமே எனக்கு வரிசையா வருதா இல்லையா? இந்த சந்தானம் இருக்கே, ஞான சந்தானம். அதனால நான் நிச்சயமா இருந்தா தானே இதெல்லாம் வர முடியும். நான் புதுசு புதுசா வரேன்னு சொன்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வர முடியும். அதுக்கு அவன் அதுக்கு பதில் சொல்றான், அப்படி கிடையாது, நமக்கு தெரிய மாட்டேன்றது, நமக்கு தெரியல. எப்படியானால் ஒரு நாற்காலி வாங்கினாக்கா அது நித்தியப்படி மாறுதல் அடைஞ்சிட்டு ஒரு நாள் உடைஞ்சு போறது கம்ப்ளீட்டா. அத நம்ம வந்து இன்னைக்கு உடைஞ்சு போயிடுதுன்னு சொல்றமே தவிர்த்து, அது ஆரம்பத்திலேருந்து உடைஞ்சுட்டே வர்றது, கொஞ்சம் கொஞ்சமா அது தேஞ்சுட்டே வருது, அது பழசாயிட்டு வருது அப்படின்னு நம்ம அது கண்டுக்கல. என்னைக்கு உடையிறதோ, இத்தனை நாள் உடைச்சது, இன்னைக்கு உடைஞ்சு பிடிச்சோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், நமக்கு தெரியல. அது அத மாதிரிதான் எல்லா வஸ்துவும் இப்படிதான் இருக்கும். ஆத்மாவும் அப்படிதான், க்ஷணிகம். இதோ போன க்ஷணத்துல இருந்த நாராயணன் இந்த க்ஷணத்துல இல்லை, இந்த க்ஷணத்துல இருக்க போற நாராயணன் அடுத்த க்ஷணத்துல இல்லை. க்ஷணிகவாதிகள் எல்லாமே க்ஷணிகமாவே இருக்கு, எல்லாமே க்ஷணிகம்தான், எதுவுமே நித்தியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்படி நித்தியமே இல்ல, எல்லாம் க்ஷணிகமா இருக்கு, இப்படிப்பட்ட கணிகமான வஸ்துவில போய் நமக்கு பிடிப்பு இருக்கே, இந்த வஸ்து எனக்கு பிடிக்கும், நானே கணிகன், நானே கணிகனா இருக்கச்சு கணிகமான வஸ்துல எனக்கு எதுக்கு ஆசை வரணும், அதனால எனக்கு இது தேவையில்லையே. இந்த மாதிரி சிந்தனையை விட்டு வெளியில வரணும். வேண்டாம், எல்லாம் கணிகங்கள். வெறும் ஆத்மான்றது ஞானம்தான். அந்த ஆத்மான்றது ஞானம் கூட என்ன பண்றது அப்படின்னாக்க அதுக்கு அவா சொல்ற இது வந்து கணிகம்தான், ஆனால் நமக்கு தெரியல. இது இதனுடைய சந்ததி. சந்ததினாக்க தொடர்பு. தொடர்பு இப்ப நம்ம சித்தாந்தத்திலேயே ஒண்ணு சொல்லியிருக்கோம், நம்ம வேதாந்தத்திலேயே அப்படின்னு நம்ம ஒத்துன்னு இருக்கோம் மொழியோ. பிரவாகத்தை பாக்குறோம், கங்கையில அப்படியே ஜனம் அப்படி வேகமா அடிச்சுன்னு போகுது. ஒரு இடத்துல பாக்குறோம் சுழி இருக்கு, அந்த சுழி இருக்கே அப்படியே பார்த்தோன்னா ஒரே மாதிரி சுற்றுன்ற மாதிரி இருக்கும், ஆனா ஒரே ஜலமா இருக்குது. அங்க ஜலம் மாறிண்டே தான் இருக்கு. ஏன்னா பிரவாகம். வஸ்துவும் அப்படிதான். ஒரு மண் இருக்கு, மண்ணு கடமா மாறுது, கடம் கபாலிகா கபாலமா மாறுது, கபாலம் கபாலிகையாக திருப்பி மண்ணா மாறுது, இப்படி மாறிண்டே இருக்கு. இதுதான் பிரவாக நிச்சயம். அதேதான் வஸ்துக்களுக்கெல்லாம் பிரவாக நிச்சயம் அப்படின்னு நாமளும் ஒத்துருக்கோம். சுவாமி தேசிகன் வந்து சேமத்திரகத்துவ திரைசாரத்துல தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்துல இதை சாதிச்சிருக்காரு. அதனால பிரவாக நிச்சயம்ன்றது நம்ம சித்தாந்தத்துல இருக்கு. அவன் பௌத்தன் என்ன சொல்றான்னாக்க, இந்த பிரவாக நித்தியம் நீ சொல்ற, நாங்க அப்படி சொல்லல. சந்ததி இருக்குன்றோம், சந்தானம் தொடர்பு. அதாவது முன்னாடி இருந்த கடம், போன க்ஷணத்துல இருந்த கடம், அதனுடைய தொடர்பு அடுத்த க்ஷணத்துல வர்றது. அது இன்னொரு கடமா, இன்னொரு கடம், இன்னொரு கடம், இன்னொரு கடம். ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நவம் நவம் வஸ்து, புதுசு புதுசான வஸ்து வருது. ஆனா அதனுடைய சந்ததி வந்து தொடர்பு மூட்டி கொடுக்கறது. அந்த மாதிரிதான் ஆத்மா விஷயத்திலையும். ஆத்மா கூட இதே மாதிரி ஒரு சந்ததியை உடையதா இருக்கு. சந்ததியை உடைத்ததா இருக்கிறதுனால எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சரியா போயிடுறது. எல்லாம் கணிகம்தான். இதுல நீங்க வந்து முதல்ல 4 விதமான பிரதிவின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அதுல 4 விதமான அணுக்கள் இருக்கு. பிரதிவி அணு, அதாவது என்னன்னா அந்த இது சொல்றோம் பாருங்க, பார்த்திவ அணுக்கள். பார்த்திவ அணுக்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னாக்க 4 தர்மங்கள் இருக்கும்னு அவ சொல்றாரு. வாசனை இருக்கும், அந்த மாதிரி ரசம் இருக்கும், அந்த மாதிரி ரூபம் இருக்கும், அந்த மாதிரி ஸ்பர்ஷம் இருக்கும். பிரதிவி சம்பந்தமான பரமாணுக்கள்ல 4 இருக்கு. வாசனை, அதாவது ஒண்ணு இல்லை, நம்ம நேரம் பாக்குறது தான். இந்த பார்த்திவ வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதை நம்மளால வாசனை கண்டுபிடிக்க முடியும். அத மாதிரி அதனுடைய ரசனை, அதுக்கு டேஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். 3வது அதனுடைய ரூபத்தை நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். 4வது அது ஸ்பர்ஷமும் உண்டு. இது பார்த்திவ பரமாணுக்களுக்கு இருக்கக்கூடிய சுரூபம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஜலம். ஜலத்துல வந்து ரூபமும் தெரியாது, ரூபம்ன்றத ஒத்துக்கல. வாசனை இருக்கு, ரசம் இருக்கு, அந்த மாதிரி ஸ்பர்ஷம் இருக்கு. இந்த 3 அதுல இருக்கு அப்படின்னுட்டு இந்த 3 விதமான அணுக்கள் ஜல விஷயத்துல 3 இருக்கு அப்படின்னு அவ சொல்றாரு. இந்த இதுல ஆப்பியம் அப்படின்னு சொல்றாரு. ரூபம் இருக்கு, ரசம் இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு. அதான் தொட முடியும், ஜலத்தை தொட முடியும், ஜலத்தை பார்க்க முடியும், ரூபம். அந்த மாதிரி ஜலத்தினுடைய ரசம் இருக்கு. வாசனை மாத்திரம் அவ அது வேற மாதிரி சொல்லிடுறா. ஜலத்துக்கு சொதக வாசனை கிடையாது, ஆனால் நம்ம வந்து ஏலக்காவை சேர்த்தோம்னா ஏலக்காய் வாசனை வருது, சீரகத்தை பார்த்தா சீரகம் போட்டா அது வாசனை வருது. அதனால அதனுடைய ஒரு பார்த்திவ சேர்ந்ததுனால அது வருதுன்னு நம்ம கூட வச்சுக்கிறோம். அதனால இந்த ஜலத்தினுடைய பரமாணுக்கள்லாம் இத மாதிரி இருக்கு. ரூபம், ரசம், ஸ்பர்ஷம். இது மூணும் ஜலத்தினுடைய பரமாணுக்களா இருக்கு. அதே மாதிரி தேஜஸ்ல என்ன இருக்குன்னாக்கா ரூபம் இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு, பிரகாசிக்கிறது, அதையும் பார்க்கிறோம். அது மாதிரி ஸ்பர்ஷம் இருக்கு, தொட முடியும். ஏன் நகை இருக்கு, சொர்ணம் முதலானவைகள்னா அது பிரகாசிக்கிறது, ரூபம் இருக்கு, அது தொட முடியும். அதுக்கு ரசனை இல்லை. அதை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா வாயில போட்டோம்னா டேஸ்ட் இருக்குமான்னா அது கிடையாது. அதனால இந்த ரெண்டு தான் இருக்கும். அதுல வாயுல புருஷம் உண்டு இருக்கும், ரூபமும் கிடையாது, ரசமும் கிடையாது, இதுவும் கிடையாது, கந்தமும் கிடையாது. இந்த மூணு இல்ல, இது உண்டு இருக்கும். அதனால இப்போ 4 விதமான பரமாணுக்கள், பிருத்திவி பரமாணுக்கள். அதுல 4 குணங்கள் இருக்கு. ரூபம், ரசம், ஸ்பர்ஷம், கந்தம், 4 இருக்கும். தேஜ இது ஜலத்துல 3 இருக்கும். ரூபம், ரசம், ஸ்பர்ஷம் இருக்கும். தேஜஸ்ல ரூபமும் ஸ்பர்ஷமும் இருக்கும். வாயுவில ஸ்பர்ஷம் மாத்திரம் இருக்கும். இந்த 4 பரமாணுக்கள், 4 பரமாணுக்கள்ல 4 தர்மங்கள். ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொன்றுத்துல 1 இருக்கு, ஒன்னொன்றுல 2 இருக்கு, இன்னொன்றுல 3 இருக்கு, இன்னொன்றுல 4 இருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா வாவுத்துன்னு இருக்காரு. இது அத்தனையும் இந்த பரமாணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. ஒன்னா சேர்ந்துட்டு இது என்ன பண்ணுச்சுன்னாக்கா ஒரு பிருதிவி. இந்த அணு பரமாணுக்கள்லாம் பிருதிவி பரமாணுக்கள் ஒண்ணு சேர்ந்து பிருதிவி அப்படின்னு ஒரு போதத்தை உண்டு பண்றது. அந்த மாதிரி ஜல பரமாணுக்கள் ஒன்னா சேர்ந்து ஜலம் அப்படிங்கிற ஒரு போதத்தை உண்டு பண்றது. அந்த மாதிரி தேஜஸ் 2 இருக்கு. அதுல அந்த 2 பரமாணுக்கள் ஒன்னா சேர்ந்து தேஜஸ உண்டு பண்றது. அதன் பிறகு இந்த கடைசி வாயு, அது ஸ்பர்ஷம். அந்த பரமாணுனால வாயுவானது உற்பத்தி ஆகுது. இத இவன் அதை ஒத்துன்னு இருக்கா. இப்ப இதனால முதல் சமூகம் எதுன்னாக்கா இந்த பரமாணுக்களுடைய கூட்டு, பரமாணுக்கள் சேர்ந்து உற்பத்தி பண்றது. அதனால இது 3, இன்னொன்னு 2, இன்னொன்னு 1. இந்த பரமாணுக்கள் சேர்ந்து ஒவ்வொரு இதுவும் சேர்ந்து பிருத்திவி உற்பத்தி ஆறுது, ஜலம் உற்பத்தி ஆறுது, தேஜஸ் உற்பத்தி ஆறுது, வாயு உற்பத்தி ஆறுது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு இந்த பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு இந்த 4 சேர்ந்து சரீரம். நம்ம பிரபஞ்சத்துல பாக்குற மொழியோ இவைகளையெல்லாம் அது உற்பத்தி பண்றது. இவைகளெல்லாம் உற்பத்தி பண்றது. இதான் எப்படி வருது? முதல்ல பரமாணு சங்காதம், பரமாணுன்ற சமுதாயம் இருக்கு பாருங்க, அதுலேருந்து முதல்ல உற்பத்தி ஆச்சு. அது பிருத்திவி முதலானவைகள்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பிருத்திவி சங்காதங்கள், இந்த பிருத்திவி முதலானவைகள்லாம் சேர்ந்து பூதங்கள், இந்திரியங்கள் இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து சரீரம் அப்படின்னு உற்பத்தி ஆகுது. எப்படின்னு இதுதான் பிரபஞ்சமே, இப்படிதான் உற்பத்தி ஆகுது. 2 விதமான சமுதாயத்தை இருக்கார். பரமாணுக்களுடைய சமுதாயம், பரமாணுக்களுடைய சமுதாயம் 1, அப்புறம் பூதங்களுடைய சமுதாயம் 2. இந்த 2 சமுதாயத்தில்தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உற்பத்தி ஆறுது. அதனாலதான் பௌத்திக பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் பௌத்திகங்கள், பூதங்கள் இருந்து உற்பத்தி ஆனதுனால பௌத்திகம் இது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அப்புறம் இந்த இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம சொல்றோம் இல்லையோ, அகம், நான் கிரகிக்கிறேன், நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான் பாருங்க, அவன்தான் ஆத்மா அப்படின்னு பேர். அந்த ஆத்மா கூட வெறும் அப்ப சொன்னமே ஞானம் ஒண்டிதான், ஞானம் ஒண்டிதான் ஆத்மா. இந்த விஷயத்துல அத்வைதிகள், சாங்கியால், இந்த பௌத்தர் 3 பேரும் ஒண்ணுதான். அதனாலதான் சுவாமி தேசிகனோ எம்பெருமானாரோ என்ன பண்றாருன்னா பிரச்சன்ன பௌத்தாள்னு அத்வைதிகளை வைக்கிறார். சாங்கியால பிரச்சனை பௌத்தான்னு வையறது இல்லை. ஏன் வையறது இல்லை? சாங்கியால இருக்கா புருஷாள்னா நித்தியம் அப்படின்னுட்டு சாங்கியால் ஒத்துன்னு இருக்கா. அதே மாதிரி புண்ணிய பாப்பங்கள்லாம் ஒத்துன்னு இருக்கான். அவன் பிரதானத்தை உண்மையா ஒத்துக்கிறான், 3 பிரமாணங்களா ஒத்துன்னு இருக்கான், உண்மையா ஒத்துக்கிறான், பொய்யும் நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் அத்வைதிகளும் பௌத்தாலும் மாத்திரம் எல்லாமே பொய் அப்படின்னு ஒத்துட்டான். பௌத்தனாவது பரவாயில்ல, எல்லாத்தையும் பொய்யன்னு ஒத்துட்டான். ஆனால் இந்த அத்வைதிகள் பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்னு சொல்லிட்டு போட்டாங்க. பிரம்மத்தை வந்து உண்மையா ஒத்துட்டு மீதி எதுவுமே இல்லை. அந்த பிரம்மத்துக்கு என்ன இருக்கு? வெறும் ஞானம் தான் பிரம்மம், அதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இத மாதிரி அவருடைய தத்துவத்தை சொல்றாரு. அதனால ஞானம்தான் விஜயானம், விஜயானமே ஆத்மா, அது கூட சந்ததி தான், தொடர்பு. அவாடுக நான் 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 நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஞானத்தினுடைய சந்ததி. சந்ததினா பரம்பரை, முன்னாடி இருந்த ஞானம் இப்ப இல்லை, இப்ப இருக்கிற ஞானம் அப்புறம் இல்லை. இந்த ஞானம் தான், விஜயானம் தான் ஆத்மா. இந்த ஆத்மாதான் நம்ம வந்து சொல்றோம் இல்லையோ, நான் இதை கிரகிக்கிறேன், நான் இதை அறிந்து கொள்கிறேன், நான் இதை செய்கிறேன் அப்படிலாம் பிராந்தியினால அவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் போயிடுத்துனாக்கா, இந்த ஞானம் வந்துருத்துனாக்கா மோட்சம் வந்துடும் அப்படின்னுட்டு சொல்றான். அதனாலதான் அவன் என்ன ஒரு போடு போடுறான், இந்த பிரம இருக்கு பாருங்க, நான் ஆத்மா, நான் இதை செய்கிறேன், இது மாதிரி ஒரு அஜ்ஞானத்தினாலதான் லோக பிரவருத்தியே இருக்குது. லோகத்துல பிரவர்த்திக்கிறேன், நான் நித்தியம் நினைச்சுட்டு இருக்கான் ஒருத்தன். நான் நித்தியன்றது, நான் நித்தியம் சொல்றதே பிராந்தி அப்படின்னுட்டு பௌத்தாளுடைய இதுவா இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு இந்த விஷயத்துல. நாம என்ன சொல்றோம், என் உடம்புதான் நானு, நான் நித்தியமா இருக்கேன், உடம்பு நித்தியம் நம்ம நினைச்சுட்டு இருப்போம். பௌத்தன் என்ன ஒரு பொருள் போட்டான், உடம்பு அனித்தியம், அந்த மாதிரி ஆத்மா கூட அனித்தியம்தான். அனித்தியமான ஆத்மாவை போய் நீ நித்தியம் நினைச்சுக்கிற, அதனாலதான் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய விவகாரங்கள்லாம் சரியா இருக்கு. நான் அந்த பாவம் பண்ணேன், அந்த பாவத்தினுடைய பலத்தை இப்ப அனுபவிக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஆகையினால இந்த மாதிரி பௌத்தா இந்த மாதிரி தத்துவங்கள் ஒத்துன்னு இருக்கா. இந்த தத்துவங்கள்னால எல்லாமே க்ஷணிகம்னு சொல்றா. இதுல இந்த க்ஷணிகத்துவம் எல்லாம் ஒத்துண்டா கூட வைபாஷிகனும் பௌத்திராந்திகனும் பாஹ்ய வஸ்துக்களை, வெளியில இருக்கக்கூடிய கடம் படம் இது மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் அங்கீகரிக்கிறார். அதே யோகாச்சாரன் அதெல்லாம் கிடையாது. ஞானம்தான் நமக்கு மனசுக்குள்ள இந்த மாதிரி வஸ்துக்களா தோன்றது, தெரியறது அப்படின்னு சொல்றான். அதனால இப்ப என்ன பண்ணிட்டார் பாஷ்யக்கார சூத்திரக்கார, 2ஆ பிரிச்சுட்டார் அல்லது 3ஆ பிரிச்சுட்டார். இந்த வைபாஷிகன் முதல் பௌத்தன், அவன் பாஷ்ய வஸ்துக்கள்லாம் பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் தெரிந்து கொள்ளப்படுகிறதுனால அந்த இது பிரத்யக்ஷ அனுமானத்தை ஒத்துண்டு பாஷ்ய வஸ்துவை ஒத்துண்டவன். அதே சௌத்ராந்திகனும் பிரத்யக்ஷத்தினால அறிந்து கொள்ள முடியாது, அனுமானத்தினாலதான் அறிந்து கொள்ள முடியும், ஆனால் பாஷ்ய வஸ்து இருக்குது அப்படின்னு அவன் ஒத்துண்டான். அதனால இவ 2 பேரும் ஒரு கட்சியில சேர்ந்து விடுறான். அதனால இவ 2 பேரையும் ஒரு அதிகரணத்தினால, சமுதாய அதிகரணம் இந்த முதல் அதிகரணம், அவளை கண்டனம் பண்றதுல மொத்தத்துல இந்த பாதத்துல 3ஆவது அதிகரணம், இந்த அதிகரணத்துல அவ 2 பேரையும் கண்டனம் பண்ற. அதன் பிறகு 3ஆவது உபலப்தி அதிகரணம், அவ அந்த அடுத்த அதிகரணம் 3ஆவது யோகாச்சாரன் பேருவான். அந்த யோகாச்சாரனை கண்டனம் பண்றதுக்கு அவன் விஞ்ஞானாத்மவாதி, அவனை உபலப்தி அதிகரணத்துல கண்டனம் பண்ற. கடைசியில சர்வதா அனுபவத்தி அதிகரணம், இந்த பாதத்துல 5ஆவது அதிகரணம், அதுல சர்வசூன்யவாதி மாத்தியமிகன், அந்த மாத்தியமிகனை கண்டனம் பண்றது. இதெல்லாம் வந்து ஸ்ரீஹரிஷன்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரத்னாவளி அந்த மாதிரி நாகானந்தம் இந்த மாதிரி எல்லாம் கிரந்தங்கள்லாம் எழுதினவன் ஸ்ரீஹரிஷன். சில பேர் அவனை வந்து சக்கரவர்த்தியா இருந்தவன் சொல்றா, கிடையாது அவன் வேற இவன் வேறன்னு சில பேர் சொல்றா. ஆனால் சுவாமி தேசிகன் பரமத பங்க வியாக்கியானத்துல அது மாதிரி இதுல நியாயபதி தத்தம் தாகலாபி வியாக்கியானத்துல எல்லாம் அந்த ஸ்ரீஹரிஷனுடைய கிரந்தங்கள் எல்லாம் பராமர்சம் பண்ணி கண்டிச்சிருக்கார். ஆகையினால அந்த பௌத்த பட்சமானது பிராச்சீனமா வந்துட்டு இருக்கு. அது மகாபாரதத்திலேயே உள்ளிகிதமா இருக்கு, அங்கேயே குறிப்பிடப்பட்டிருக்குது. அது எப்படிலாம் இருக்கு, அவை அந்த நாலு மதத்தையும் கண்டனம் பண்றதுக்கோசரம் இங்க ஆரம்பிக்கிறார். இதுல பொதுவா பௌத்தாருடைய தத்துவம் அதுலயும் வைபாஷிகனுடையவருடையவும் சௌத்ராந்திகனுடையவும் தத்துவத்தை இப்ப சங்கரகமா பார்த்துக்கோம். அஸ்மத் குரு பரம்பராயி நமக. இதுக்கு சமுதாயாதிகரணம்னு பேரு. நாளைக்கு சமுதாயாதிகரண கண்டனத்தை பார்க்கணும். அதாவது அவளை அவ கண்டனம், அந்த பௌத்தாரை எப்படி கண்டனம் பண்றன்றத ஸ்ரீசூக்தினால சேவிக்கலாம். அரிய